பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அளவற்ற கிருபையும் தேவனுடைய சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துவதாக. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? தேவன் உங்களுக்காக வைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அதனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில், இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை, இன்றைக்கு இருக்கிற சவால்களை வைத்து நீங்கள் மனம் மடிந்து போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. உங்களை தட்டி எழுப்புவதற்காகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச போகிற வார்த்தை என்ன தெரியுமா? என்னோடு கூட வேதத்தை புரட்டி கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு சிறையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார்கள். இந்த 12 ஏரோது என்ற பயங்கரமான கொலை வெறி பிடித்த ராஜா சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். யாக்கோபை பிடித்தான், சிறையில் அடைத்தான், கொலை செய்தான். யாக்கோபின் ஊழியம் வேதனையோடு முடிந்து விட்டது. அதே போல பேதுருவை பிடித்தான், சிறையில் அடைத்தான், கொல்லுவதற்கு நேரத்தையும் நாளையும் பார்த்து கொண்டிருந்தான். சபையார் சுதாரித்து கொண்டார்கள். ஐயோ, யாக்கோபை மிஸ் பண்ணிட்டோம், பேதுருவை மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். ஏற்கனவே நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் தானே? இல்லை இல்லை, ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஆனால் ஊக்கத்தோடு நம்ம இப்போ ஜெபம் பண்ணுவோம். ஊக்கத்தோடு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தொடர்ச்சியாக. தொடர்ச்சியாக என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பேதுருவை கர்த்தர் விடுதலையாக்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தும் வரைக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டும். அதற்கு பேர் தான் ஊக்கமான ஜெபம். உங்கள் வாழ்க்கையில் சில கட்டத்தில் ஜெபத்தை விட்டுட்டீங்களோ, அல்லது நீங்கள் ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்திருக்கோம், திரும்ப அங்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கோம், என்னடா ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்துட்டப்போ நான் என்னப்பா செய்ய போகிறேன்னு தடுமாறிக்கிட்டு இருக்கீங்களா? ஊக்கமான ஜெபம் எப்பவுமே பலத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஊக்கமான ஜெபம் என்றால் என்ன உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். கடைசி வரைக்கும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரனின் கண்கள் தன் எஜமானியை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். அதனால் ஜெபத்தில் மாத்திரம் பின்னடையாதீங்க. ஜெபத்தில் மாத்திரம் என்னாண்டவரேன்னு கேட்காதீங்க. சில நேரங்கள் அவர் அமைதியாக இருக்கிறது போல இருக்கும். அப்போது நீங்கள் நினைக்காதீங்க என் ஜெபம் வல்லமை இல்லைன்னு. அவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் ஆச்சரியமான காரியத்தை உங்களுக்கு செய்ய அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று தான் அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா? பேதுருவை விடுதலையாக்கினவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, வானத்து பூமியை உண்டாக்கின சகல வல்லமை படைத்தங்கள் அருமையான இயேசுராஜா, ஆண்டவரே, ஜெபத்தில் துவண்டு போன, சோர்ந்து போன, ஜெபத்தில் நம்பிக்கை இழந்து போன வாலிப தங்கச்சி, வாலிப தம்பிமார்கள், குடும்ப பெண்மணிகள், பிள்ளைகளால் படுகிற பாடுகளை பார்த்து எப்படி ஜெபிப்பது என்று தெரியாமல் தடுமாறுகிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊக்கமான ஜெபம் தேவனுடைய வல்லமையை கொண்டு வந்தது போல அந்த ஊக்கமான ஜபத்தால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க. நான் வேண்டிக் கொள்றோம்ப்பா. நாங்கள் பின்னடைய மாட்டோம். ஆமே, நாங்கள் பின்னடைய போவதில்லை. தேவனுடைய நாமத்தினால் அற்புதங்களை நாங்கள் காணப்போகிறோம். இந்த ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. பிரைஸ் காட். தேவன் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையை பிடித்து கொண்டீங்க. கர்த்தருக்குள்ளே பலசாலிகளாக இருங்க. ஆச்சரியமாய் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை நடத்த போகிறார். பாருங்க, ஆண்டவருக்கு தோத்திரம். மீண்டும் நம்ம ஒருவரை ஒரு சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை இருக்கட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களைப் போல மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த செய்தியை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299956363. இமெயில்
gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.